வெல்கம் டு ஃபுட் மசாலா. இலங்கையில் சமையல் எரிவாயுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சமையல் எரிவாயுவை எப்படி சிக்கனமாக பயன்படுத்தலான்னு சொல்லி பல ஐடியாக்கள் இந்த வீடியோவில் இருக்குது. ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். சமைக்க முதல்ல சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் தயார் நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டும். இதனால் சமையல் எரிவாயுவையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தி கொள்ளலாம். இரண்டாவது, உங்களிடம் ப்ரெஷர் குக்கர் இருந்தால் அதை அதிகமாக சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளவும். மட்டன், கறி சிக்கன், நாட்டுக்கோழி, கடலை வகைகள், பயிர் வகைகள் போன்றவற்றை சமைக்கிறதுக்கு அதிக கேஸ் செலவழியும். அதனால் ப்ரெஷர் குக்கரை யூஸ் பண்ணிக்கிறோங்க. இதனால் கேஸை அதிகளவு சிக்கனப்படுத்தி கொள்ளலாம். ப்ரெஷர் குக்கரில் சமைச்ச நாட்டுக்கோழி மண் சட்டியில் தாளித்தது. முடியுமான வரை குறைந்த நெருப்பில் சமைத்து கொள்ளவும். இதனால் 2 மாதங்களுக்கு மேலாக உங்களுடைய கேஸ் சிலிண்டரை பயன்படுத்தி கொள்ளலாம். இறைச்சி காய்கறிகள் கலந்த வன் போட் ரைஸ் பகல் உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதனால் ரொம்பவே கேஸை சிக்கனப்படுத்தி கொள்ளலாம். ப்ரெஷர் குக்கர் இல்லாதவங்க அலுமினியம் தவிர ஸ்டெயின்லெஸ் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். கடலை அவிக்கும் போது 8 மணித்தியால் ஊற வைத்து அந்த தண்ணியில் ஆயிலும் உப்பும் கலந்து வேக வைத்து கொள்ளலாம். இங்கே ஆயில் சேர்க்கறதுனால கடலை வந்து சாஃப்டாக வெந்துவிடும். அதே நேரத்தில் குயிக்காகவும் வேகும். சமைக்கும் போது மூடியால் மூடியே சமைத்துக்கொள்ளும். சமையல் பாத்திரங்களை கழுவிவிட்டு நன்றாக ஈரமில்லாமல் துடைத்த பின் சமைக்க தொடங்கவும். மண் பாத்திரங்கள் உடனே சூடாவதற்கு மூடியால் மூடியபடியே குக்கரை ஆன் பண்ணவும். இட்லி அவிக்கும் போது பகல் சாப்பாடுக்கு தேவையான காய்கறிகளை இந்த மாதிரி அவித்து கொள்ளலாம். பிஞ்சி பலாக்கையான பொலஸ் பருப்புடன் சமைப்பதற்கு இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி அவிச்சு கொள்ளலாம். அவித்த பிறகு இப்படித்தான் இருக்குது. இதை வந்து தாளித்து பருப்போடு சேர்த்து சமைச்சு கொள்ளலாம். இதனால் கேஸ் ரொம்பவே மிகுதியாகுது. ஏனென்றால் பொலஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இந்த பாருங்கள், நான் வந்து பருப்புடன் சமைச்ச புலஸ் கறி தான் காட்டுறேன். காலை உணவுக்கு தேவையான இடியாப்பத்தை சோறு சமைக்கும் போது இந்த மாதிரி அமைச்சு கொள்ளலாம். இதுக்கு நீங்கள் இடியாப்பத்தை பிழிஞ்சு ரெடி பண்ணி வைத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி பிட்டு, இட்லி, ஸ்வீட்டான லேவரியா,
கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டீம் பண்ணுற உணவுகளை இந்த மாதிரி அவிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இது தனியாக கேஸில் வச்சு சமைக்கும்போது எவ்வளோ கேஸ் விரயமாகும், அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கேஸ் வந்து ரொம்பவே வீணாகாது, மிச்சம் பிடிச்சிக்கொள்ளலாம். உங்களுக்கு இதில் நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த டைமில் நீங்கள் இது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டீமரை வைத்து பருப்பு மற்ற காய்கறிகளை வேக வச்சுக்கொள்ளலாம். தண்ணி சூடாக்கி கொள்ளலாம் பால் பிழிகிறதுக்கு. சோறு சமைக்கும் பொழுதே காய்கறிகள் பருப்பு என்பவற்றை இந்த மாதிரி அவிச்சு எடுத்துட்டு பிறகு கேஸில் தாளித்து புரட்டி எடுத்துக்கிறலாம். மசாலா போட்டு இல்லாட்டி பால் ஊற்றி எடுத்துக்கிறலாம். நான் இப்படி தான் வாழைக்காய் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இங்கே நான் வாழைப்பூவும் முட்டையும் ஒரே டிஷ்ஷில் கொஞ்சம் தண்ணி போட்டு உப்பும் கொஞ்சம் ஆயிலும் போட்டு வேக வச்சுருக்கிறேன். ஆயில் போடுறதுனால நல்லா வெந்துடும். இந்த மாதிரி முட்டை அவிச்சு எடுத்துக்கலாம், இல்லாட்டி கிரேவி செஞ்சும் யூஸ் பண்ணிக்கிறலாம். வாழைப்பூவை நான் வந்து மசாலாலாம் போட்டு சுண்டி எடுக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.